Hello friends, welcome back to our channel. In the video, will naam kanakum job vacancy pathina Tamil Nadu Uniform Service Recruitment Board TNUSRB Tamil Nadu Kaval Thurai la job vacancy arivichirukanga. Enna the service skill arivichirukanga pathina Taluk Armed Service and Tamil Nadu Special Police Service. In the moon service skill job vacancy arivichirukanga. Aan pen matrum thirunangangal vinnappikkalam solirukanga. And in the job kind of salary deal pathing of dinner, Mupatarai Tolarba and the Urlachiti Panarai Arnubarikum salary Kuturkanga. In the job can inga online leather apply upon online kind of application on the Yeniki start dog on Patina, Undru Ara and Dai Tiroti Muniki start tag, the Yeniki close dog on Patna, Mupodu Ara and Dai Tiroti Muniki close Pundranga. So 1 month time Kuturkanga. And then written exam enak in pathina August month la written exam irukum solirukanga. And then August month la endha date nu solli exact ah mention pannala, but exact date vandu adukaprama announce pannuvom solirukanga. And then in the total vacancy la 20% pathina departmental candidate odikirukanga. Departmental candidate na yerkneve police department work pandravanga apply pandradhukaga odikirukanga solranga. So total vacancy pathina 615 plus 6 post pathina BL la kuduthirukanga. BL na backlog vacancy. Okay, na sonna the 3 service solren illaya. First one Taluk and Homed Reserved. In the rendu post um pathingana endha service kila varanga na Tamil Nadu Police Subordinate Service. So in the service kila varanga idhula pathina aangalukku pathina 255 post pathina Taluk post la kuduthirukanga. Adha rendu post undu BL la kuduthirukanga. Ovvonukku pathina 189 post kuduthirukanga. Total ah 364 post plus rendu post undu backlog la kuduthirukanga. Idhu ellame pathina Sub Inspector of Police Taluk அப்படிங்கற போஸ்ட் கொடுத்திருக்க வேகன்சி. And then second பாத்தீங்கன்னா Sub Inspector of Police Armed Reserved. இந்த சர்வீஸ்க்கு பாத்தீங்கன்னா 99 பிளஸ் 3 போஸ்ட் பாத்தீங்கன்னா மென் கொடுத்திருக்காங்க. இந்த 3 போஸ்ட் வந்து பேக்லாக் போஸ்ட். And then உமனுக்கு பாத்தீங்கன்னா 42 போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு போஸ்ட் வந்து பேக்லாக்ல கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் போஸ்ட் பாத்தீங்கன்னா 141 4 போஸ்ட் வந்து பேக்லாக்ல கொடுத்திருக்காங்க. And third one பாத்தீங்கன்னா Sub Inspector of Police Tamil Nadu Special Police Service பாத்தீங்கன்னா மென்னுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் கிடையாது. மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 110 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் அப்படின்ற சர்வீஸ் கீழே வரக்கூடிய போஸ்ட்டு. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 110. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 464 போஸ்ட்டும் 5 போஸ்ட்டு பேக்லாக்லையும் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு 151 போஸ்ட்டும் 1 போஸ்ட் பேக்லாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 615 ப்ளஸ் 6 போஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்லாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்த பார்த்தீங்கன்னா கோட்டா வாரியாக இந்த ஜாப் வேகன்சியில் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 20% ஜாப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 10% ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா வார்ட்ஸ் கோட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 10% ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் கோட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற போஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ். இப்போ தான் தமிழில் நீங்கள் படித்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனை உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா 20% சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை தவிர்த்து பேலன்ஸ் உள்ள எல்லா போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ளஸ் உங்களுடைய பேச்சுலர் டிகிரியும் வந்து நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் லைஃப் வந்து தமிழ்லையும் காலேஜ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருந்தாங்க அப்ளை பண்ண முடியாது. முழுக்க முழுக்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தமிழில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸை கேட்கலாம். அண்ட் தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கம்யூனிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசி பிசி முஸ்லீம்ஸ் அண்ட் எம்பிசி டிஎன்சி இந்த கேண்டெலாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இந்த கேண்டெட்லாம் பார்த்தீங்கன்னா 35 வருடம் கொடுத்துருக்காங்க. 5 வருடங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. விதவை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வருடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 47 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 வருடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு 17 வருடம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 47 வயசு வரைக்கும் கொடுத்துருக்கா அப்ளை பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. பட் அது எந்த பேட்டர்னில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 10th 12th அப்புறம் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணலை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th 3 வருடம் டிப்ளமோ பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் 2 வருடமோ 6 3 வருடமோ வந்து நீங்கள் டிகிரி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம். அவங்க ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 31% ஜாப் வேகன்சி வந்து
கொடுத்துருக்காங்க. பிசிக்கு வந்து 26.5% கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5% கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 20% வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15% வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் அருந்ததியருக்கு பார்த்தீங்கன்னா 3% வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1% வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்யூனிட்டி வாரியாக ரிசர்வேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், என்டியூரன்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் வைவா இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு செலெக்ஷன் இருக்குது. ரெண்டுத்துக்கும் மொத்தம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 100 மார்க்குக்கு வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா காமன். ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டு பேருக்குமே இது காமனான எக்ஸாம் இருக்குது. அண்ட் தென் பார்ட் டூ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி பற்றி கொஷின்ஸ் இருக்கும். 70 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்க. அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தென் சைக்காலஜி, லா அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இதெல்லாம் சேர்த்து 85 மார்க்குக்கு வந்து கொஷின் கொடுப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, இந்த ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜி மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சில கொஷின்ஸ் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா 15 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்ஜெக்ட் டைப்பில் 85 மார்க்கு கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் நீங்கள் மூவ் ஆவீங்க. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், என்டியூரன்ஸ் டெஸ்ட் அண்ட் தென் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இது மூணுத்துக்கும் சேர்த்து 15 மார்க் கொடுத்துருக்காங்க. இதே டிபார்ட்மெண்ட் கோட்டானா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்டியும் பிஇடியும் கிடையாது. அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் கிடையாது, என்டியூரன்ஸ் டெஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மார்க்கும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வைவாக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது என்சிசியில் ஒர்க் பண்ணிக்கலாம், என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வந்து கிளைம் பண்ணுறீங்கன்னா 5 மார்க் வரையும் கிளைம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் கோட்டாவில் இருக்கு உங்களுக்கு. இதே டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருந்து அப்ளை பண்ணுற வரவங்க பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மெடல், நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட். ஸோ மெடல்ஸ் எதனா நீங்கள் நேஷனல் போலீஸ் டியூட்டி மீட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் வந்து நீங்கள் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே. அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, 100 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்து மினிமம் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் எக்ஸாமுக்கு வந்து உங்கள் ஓஎம்ஆர் சீட்டை வந்து எவலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் டிபார்ட்மெண்ட் கேண்டிட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம், ஓப்பன் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்துலையுமே அவங்க அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அப்படி பண்ணாங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் எலிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து காமனாக தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து மினிமம் மார்க்காக செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. இது வந்து ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து மினிமம் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 25 மார்க் ஃபார் ஓப்பன் கேண்டிடேட், 30 மார்க் ஃபார் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட். இந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த சுற்றுக்காக அந்த பிஎம்டி இடி பிஇடிக்கெலாம் வந்து தகுதி பெறுவேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இன்னும் அறிவிக்கலை, அறிவித்த பிறகு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபீஸ் இருக்குது. 500 ரூபீஸ் வந்து பே பண்ணணும் எல்லா கேண்டிடேட்டில் இருக்கவங்களும். அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ணாலும் சரி ஆர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணாலும் சரி அவங்க 1000 ரூபீஸ் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணணும். அந்த இந்த ஃபீஸை பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஆனால் ஆஃப்லைனில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் கேஷ் அலான யூஸ் பண்ணியும் பே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ஜாப் யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், என்டூரன்ஸ் டெஸ்ட் இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் மற்றும் கேள்வி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஜாப் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அதை பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் ஏ வண்டர்ஃபுல்.